ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்ல 2022 வெளியான யுத்த சத்தம் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே மூணு பேர் பேசிக்கிட்டே வரத நமக்கு காட்டுறாங்க. இன்ஸ்பெக்டரை மட்டும் நமக்கு காட்ட மாட்டாங்க. இந்த இன்ஸ்பெக்டர் புதுசா இந்த ஸ்டேஷனுக்கு வந்திருப்பாரு. அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட அசிஸ்டன்டா என்ன பண்றாருனா, நான் தான் அந்த லொகேஷன் ரவுடியை பிடிச்சேன். அவன் எவ்வளவு பெரிய ரவுடின்றது உங்களுக்கு தெரியும்ல, தனியாளா புடிச்சா அப்படிங்கற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா உண்மையிலேயே அந்த ரவுடிய புடிச்சது யாரா இருக்கும்னு பாத்தீங்கன்னா, இன்ஸ்பெக்டரா தான் இருக்கும். என்னதான் இவர் சொல்றது பொய்னு அவருக்கு தெரிஞ்சாலும் எதுவும் பேசாம அமைதியா கேட்டுட்டு வராரு. இப்ப அவருக்கு ஃபோன் கால் வருது, அதனால வண்டியை ஒரு இடத்துல நிறுத்த சொல்றாரு. இவங்கள வண்டியை நிறுத்திடுறாங்க. அப்பதான் பின்னாடி இருக்க அசிஸ்டன்ட் என்ன சொல்றாங்கன்னா, அவர்தான் அந்த ரவுடிய புடிச்சாரு, அவர்கிட்டயே நீ சொல்லிட்டு இருக்கே அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ, இது தெரியாம போச்சு அப்படின்னு இவரும் யோசிக்கிறாரு. சாரி சார் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிடுறாரு. பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. இன்ஸ்பெக்டருக்கு அவரோட ஸ்டேஷன்ல இருந்து கால் வருது, திரும்பி கால் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்பதான் அந்த இடத்துல ஒரு நபர் பைக்ல வராரு. இவர் தான் இந்த படத்தோட ஹீரோவா இருப்பாரு. இந்த இடத்துக்கு எப்படி போனோம் அப்படின்னு கேட்கிறாரு. ஆனா இவர் குடிச்சிருக்காரு அப்படின்றத இன்ஸ்பெக்டர் கண்டுபிடிச்சிடறாரு. அவனை செக் பண்ணு அப்படின்னு சொன்னா பக்கத்துல வந்து அசிஸ்டன்டோ செக் பண்றாரு. ஆமா சார், பயங்கரமா குடிச்சிருக்கான் அப்படின்னு சொல்றாரு. இப்ப இன்ஸ்பெக்டருக்கு கமிஷனர் கால் பண்றாரு. உன்னோட ஸ்டேஷன்ல இருந்து அத்தனை வாட்டி கால் பண்ணாங்களா, எதுக்காக எடுக்கலன்னு கேட்கிறாரு. இல்ல சார், இப்பதான் கவனிச்சேன் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டரும் சொல்றாரு. உடனே உன்னோட ஸ்டேஷனுக்கு கிளம்பி போ அப்படின்ற மாதிரி கமிஷனர் கால வைக்கிறாரு. நம்ம கிளம்பணும் அப்படின்ற மாதிரி இவரும் அசிஸ்டன்ட் கிட்ட சொல்றாரு. அதே மாதிரி ஹீரோட போனை புடுங்கிடுறாரு. இதனால ஸ்டேஷன்ல வந்து பேசி வாங்கிக்கோ அப்படின்னு கிளம்புறாரு. இந்த இன்ஸ்பெக்டரோட பேர் கதிர் அப்படின்றது. இதுக்கப்புறம் நான் இவரை கதிர்னே கூப்பிடுறேன். அவரும் ஸ்டேஷன் வாசல் கிட்ட வர்றாரு. வாசல்லயே மூணு பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னையாச்சு, ஏன் இவ்வளவு பரபரப்பா இருக்கீங்கன்னு கேக்குறாரு. இவங்கள நடந்ததை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. 9 மணி இருக்கும் போது இந்த ஸ்டேஷனுக்கு ஒரு ஆட்டோ வருது. அந்த ஆட்டோல இருந்து ராகவின்னு ஒருத்தங்க இறங்குறாங்க. அவங்க கம்ப்ளைண்ட் பண்றதுக்காக தான் வந்திருக்காங்க. இன்ஸ்பெக்டர் இருக்காரு அப்படின்னு கேக்குறாங்க. இன்ஸ்பெக்டர் ரவுண்ட்ஸுக்காக போயிருக்காரு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. இவங்களும் ஓகே, நான் வெளியே வெயிட் பண்றேன் அப்படின்ற மாதிரி வேகமா வெளியே வந்துடுறாங்க. ஆட்டோலயே வெயிட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஆட்டோல உட்காந்து மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம் சிலர் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த போலீஸ் எல்லாம் அந்த ரூம் குள்ள வச்சு கதவை சாத்திடுறாங்க. அதே மாதிரி ராகவிய கொல்லணும் அப்படின்ற மாதிரி பயங்கரமா வெட்ட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ராகவியும் அவங்களுக்கு பயந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. கடைசியில ராகவிய வெட்டிடுறாங்க. நாங்க கதவு உடச்சிட்டு வெளியே வரதுக்குள்ள இந்த பொண்ணு இறந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. சரி, அந்த ஆட்டோக்காரன் என்னன்னா அப்படின்னு கதிர் கேக்குறாரு. அந்த ஆட்டோக்காரனை உட்காரதான் சார் வச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. இவரும் விசாரிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆட்டோக்காரன் கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. சார், பொதுவா 8 மணிக்கு மேல நான் ஆட்டோ ஓட்ட மாட்டேன், வீட்டுக்கு தான் போயிட்டு இருந்தேன். இந்த பொண்ணு நிறைய காசு தரேன்னு சொன்னதுனால தான் இந்த இடத்துக்கு வந்தேன். அந்த பொண்ணு திரும்பி வந்து ஆட்டோல உட்காந்துட்டு இருந்தா, யாருக்கோ மெசேஜ் பண்ணிட்டு இருந்தா, அப்பதான் அவங்க வந்து அட்டாக் பண்ணாங்க சார்னு சொல்றாரு. அவங்க யாருன்றது உனக்கு தெரியுமான்னு கேக்குறாரு. இல்ல சார், அவங்க மூஞ்சில ஏதோ துணி மாதிரி போட்டிருந்தாங்க, எனக்கு அடையாளம் தெரியல அப்படின்னு சொல்றாரு. நல்லா யோசிச்சு பாரு அப்படின்னு சொன்னா சில அடையாளங்களை சொல்றாரு. ஒருத்தனுக்கு காதுல ஒரு தழும்பு இருந்தது அப்படின்னு சொல்றாரு. கதிர் ஆர்வமா கேட்டுட்டு இருக்கும் போது ஹீரோ என்ன சொல்றாருன்னா, தயவு செஞ்சு என்னோட போனை தாங்க சார், நான் கிளம்பணும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப கதிரும் டென்ஷன் ஆயிடுறது. ஹீரோ கிட்ட வர்றாரு. ஏன்டா முக்கியமான கேஸ் போயிட்டு இருக்கு, இப்பதான் பேசுவியா அப்படின்றாரு. என்ன சார் முக்கியமான கேஸ், நானும் ஒரு டிடெக்டிவ் தான், தனியா ஒரு ஏஜென்சி வச்சு நடத்திட்டு இருக்கேன். இவன் சொல்றதெல்லாம் சுத்த பொய் அப்படின்னு சொல்றாரு. என்னடா பொய் அப்படின்ற மாதிரி கதிர் கேக்குறாரு. இந்த இருட்டுல காது கீழே தழும்பு இருக்கிறதெல்லாம் ஒருத்தன் எப்படி சார் கவனிச்சிருக்க முடியும், கண்டிப்பா வாய்ப்பு இல்ல, சும்மா அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கான், இவனும் அவங்களோட கூட்டாளி தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அந்த நபரும் விக்க ஆரம்பிக்கிறாரு. அவரோட வாயில இருந்து நுர வந்துட்டு இருக்கு. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போங்கன்னு கதிர் சொல்றாரு. வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு அவரை தூக்கிட்டு ஓடுறாங்க. போட்டோ எடுக்கிறவரோ, நான் போட்டோ எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு. கதிரும் எங்க காட்டு அப்படின்ற மாதிரி பாக்குறாரு. இப்ப ஈரவா என்ன பண்றாருன்னா, போட்டோவை பார்ப்போம் அப்படின்னு பாக்குறாரு. அதுல இருக்கவங்களை பார்த்தோன்னா ஷாக் ஆகுறாரு. இவங்க எங்க இருக்காங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அந்த இடத்தை காட்டிடுறாங்க. இவரும் வேகமா அந்த இடத்துக்கு வராரு. ராகவி அப்படின்ற மாதிரி பயங்கரமா ஃபீல் பண்றாரு. இந்த பொண்ணு உனக்கு தெரியுமான்னு கேக்குறாங்க. ஆமா தெரியும் அப்படின்ற மாதிரி இவரும் ஒரு பிளாஷ்பேக் சொல்றாரு. ஹீரோ ஒரு பெரிய கம்பெனிக்காக டிடெக்டிவ் வேலை பாப்பாரு. அந்த நபரால நிறைய லாஸ் நடந்துகிட்டே இருக்கும். ஹீரோ கரெக்டா கண்டுபிடிச்சிருவாரு. அது மூலியமா இவங்களும் பெரிய லாஸ்ல இருந்து தப்பிப்பாங்க. அதனால ஹீரோக்கு ட்ரீட் மாதிரி வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஹோட்டல் ரூமை புடிச்சு தந்துடுறாங்க. நல்லா சரக்கச்சுக்கோ அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோவும் அந்த ரூம்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப அசிஸ்டன்ட்டுக்கு வேற ஒரு வேலை வந்திருக்கும், அதனால வெளியே வந்திருக்காரு. அந்த அசிஸ்டன்ட்டோ ஹீரோக்கு கால் பண்ணி என்ன சொல்றாருன்னா, ஒரு பொண்ணு அங்க வர சொல்லியிருக்கேன், உனக்கு பிடிக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியும், அந்த பொண்ணை வெயிட் பண்ண மட்டும் சொல்லு, நான் உடனே வந்துடுறேன்னு சொல்றாரு. சந்தோஷமா இருக்கிறதுக்காக தான் பொண்ணை வர சொல்லியிருப்பாரு. இப்ப ஈரின் இந்த இடத்துக்கு வராங்க. ஈரின் இன்டர்வியூக்காக வந்திருப்பாங்க. ஆனா வழி கேட்கும் போது ஒரு நபர் மாத்தி சொல்லிடுறாரு. அதே மாதிரி அதுக்காக வந்த பொண்ணை இன்டர்வியூ இருக்கிற இடத்துக்கு சொல்லி அமைச்சிடறாரு. ஈரின் கதவை தட்டுறாங்க. ஈரோவும் ஓபன் பண்றாரு. ஈரோவை பொறுத்த வரைக்கும் இவங்க ஒரு விலை மது அப்படின்னு நினைக்கிறாரு. இப்ப சில கேள்விகள் எல்லாம் கேட்கிறாரு. அவங்களும் பதில் சொல்றாங்க. அவங்க இன்டர்வியூக்கான கேள்வி அப்படின்ற மாதிரி சாதாரணமா பதில் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க சொல்ற பதில்லாம் ஹீரோக்கு சுத்தமா புரிய மாட்டேங்குது. என்னங்க நீங்க பண்ற வேலைக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லையே அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் தான் இவங்க ரெண்டு பேருமே தப்பா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. இப்ப அந்த பொண்ணு என்ன பண்றாங்கன்னா, இன்டர்வியூ நடக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. ஒருத்தர் தான் இருப்பாங்கன்னு சொன்னாங்க, நீங்க மூணு பேர் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சம்பந்தமே இல்லாம பேசிட்டு இருக்காங்க. இப்படி நடந்துட்டு இருக்கும் போது ஹீரோ வேகமா வந்துடுறாரு. நீங்க தெரியாம மாறி வந்துட்டீங்க, நீங்க அங்க போகணும் அப்படின்ற மாதிரி அவங்கள மாத்தி விடுறாரு. இந்த இடத்துல நமக்கு ஒரு சாங் மாதிரி காட்டுறாங்க. ஹீரோ தப்பா புரிஞ்சுக்கிட்டதுனால ஹீரோனும் பயங்கரமா அவரை முறைச்சுக்கிட்டே இருக்காங்க. அதே மாதிரி அந்த பொண்ணு என்ன பண்றாங்கன்னா, ஹீரோ கூட சேர்ந்து ஜாலியா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க.
அப்படியே கட் பண்ணி இப்ப பிரசன்ட்ல நமக்கு காட்டுறாங்க. ஹீரோவும் கதையை சொல்லி முடிக்கிறாரு. ராகவியை கொன்னது யாரா இருந்தாலும் நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப கதிர்க்கு போன் கால் வருது. அசிஸ்டன்ட் தான் பேசுறாரு. சார் அவன் பாய்சன்னால இறந்து போயிட்டான் அப்படின்னு ஹாஸ்பிட்டல் சொல்லிட்டாங்க. அவனை பத்தி விசாரிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆட்டோ ஸ்டாண்ட்ல வந்து விசாரணை பண்ண அப்படி ஒரு நபரே எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. அவன் நம்ம கிட்ட போய் சொல்லியிருக்கான் சார் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப கதிர் எங்க வந்துட்டு இருக்காருன்னா ராகவியோட வீட்டுல செக் பண்றதுக்காக தான். இப்ப கதவை தட்டுறாரு. கதவை திறக்கிறது வேலைக்காரி தான். இவங்களோட பேர் வேதிகா அப்படின்றது. இவங்களும் யாரு என்னன்னு கேட்டுட்டு இருக்காங்க. இவங்க விஷயத்தை சொல்லாம ஹீரோயினை பத்தி நிறைய கேள்விகள் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அங்க விசாரணை போயிட்டு இருக்கும் போது ஹீரோவும் உள்ள வந்துட்டு இருக்காரு. ராகவியோட ரூம் பாக்குறாரு. அங்க இருக்கிற அவங்களோட துணியை பாக்குறாரு. அந்த துணியை எடுத்து பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி வெளி சைடு நமக்கு காட்டுறாங்க. என்ன இங்க கும்மலா இருக்காங்க அப்படின்ற மாதிரி மேனேஜரும் பாக்குறாரு. வேகமா இந்த பிளாட்டுக்குள்ள வந்துடுறாரு. என்னாச்சுன்னு கேக்குறாரு. நாங்களாம் போலீஸ் தான். ராகவி இறந்து போயிட்டாங்க. அதனால தான் விசாரணை பண்றதுக்காக வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்ப ராகவி இறந்துட்டாங்கன்றது தெரிஞ்சோன்னா வேலைக்காரியும் பயங்கரமா அழ ஆரம்பிக்கிறாங்க. இப்ப கதிர என்ன பண்றாருன்னா அசிஸ்டன்ட கூப்பிட்டு ஒவ்வொரு இடமா செக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஹீரோ அந்த ரூம்ல உட்காந்துருக்கிறதையும் பாக்குறாரு. ஹீரோவை கிராஸ் பண்ணி வேற ரூம்க்கு போயிடுறாரு. இப்ப ஹீரோவும் பக்கத்துல இருக்க ஒரு விஷயத்த பாக்குறாரு. ஒரு டைரி ஓபன் ஆன நிலைமையில இருக்கு. அந்த டைரியில இருக்க சில விஷயங்களை படிக்கிறாரு. இப்ப அசிஸ்டன்ட் கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும் போது வேற ஒரு அசிஸ்டன்ட்டும் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. நீ வந்துட்டா வேலைக்காரியை யாரா பாத்துப்பா அப்படின்ற மாதிரி இவரும் கோவப்படுறாரு. இப்ப வேலைக்காரி அங்க காணும் தெரிய வருது. இவங்களும் தேடி அலைய ஆரம்பிக்கிறாங்க. அவளை எப்படியாவது பிடிக்கணும், அவளுக்கு ஏதோ தெரியும் அப்படின்ற மாதிரி கதிர் சொல்றாரு. இப்ப வேலைக்காரியும் செம்மையா ஓடிட்டு இருக்காங்க. இவங்களும் வேலைக்காரியை பிடிச்சிடுறாங்க. எதுக்காக பயந்து ஓடுன அப்படின்ற மாதிரி கதிர் கேட்டுட்டு இருக்காரு. அப்பதான் கதிர்க்கு போன் கால் வருது. அட்டன் பண்ணி பேசுறாரு. ஒரு லேடி போலீஸ் தான் கால் பண்ணி பேசுறாங்க. என்னோட பைக்கை எடுக்கலான்னு வந்தேன், ஒரு லெட்டர் இருந்தது சார் அப்படின்னு சொல்றாங்க. அந்த லெட்டர்ல இந்த கேஸை இதோட விட்டுருங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. அதே மாதிரி நிறைய ரத்தம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த பிளட் சாம்பிளை உடனே நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புங்க அப்படின்ற மாதிரி கதிர் சொல்றாரு. அவங்களும் அனுப்புற வேலையை பாத்துறாங்க. அதை செக் பண்ண டாக்டரும் என்ன சொல்றாருன்னா அது சும்மா ஃபேக் பிளட் தான் அப்படின்னு சொல்றாரு. மேற்கொண்டு ராகவியோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை பத்தி சொல்றாரு. ஒண்ணுக்கும் மேற்பட்ட ஆயுதத்தை பயன்படுத்தி இருக்காங்க. ஆட்கள் ரெண்டு மூணு பேர் சேர்ந்து கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. வேற எதுவும் பெருசா கிடைக்கல. ஆனா அவங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அபார்ஷன் பண்ணிருக்காங்க. அதுவும் தெரிய வந்தது அப்படின்னு சொல்றாரு. கதிரோட பொண்ணை இப்ப ரீசெண்டா சூசைட் பண்ணி இறந்து போயிருப்பாங்க. இதெல்லாம் கேட்டோம்னா கதிரும் கொஞ்சம் எமோஷனல் ஆயிடுறாரு. இப்ப ஹீரோ கிட்ட பேசலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட வர்றாரு. நீ தாண்டா அந்த பொண்ணு பிரெக்னண்டா இருக்கிறதுக்கு காரணம் அப்படின்னு சொல்றாரு. நாங்க ரெண்டு பேரும் எதுவுமே பண்ணது கிடையாது, நாலாம் காரணம் கிடையாது அப்படின்னு ஹீரோவும் சொல்றாரு. என்னோட ராகவிக்கு என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது, ஆனா யார் என்ன பண்ணிருந்தாலும் அவங்களை விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ கிளம்பிடுறாரு. இப்ப கதிரும் அசிஸ்டன்ட் கிட்ட என்ன சொல்றாருன்னா இவன் மேல ஒரு கண்ணு வச்சிரு அப்படின்னு சொல்றாரு. அசிஸ்டன்ட்டும் ஓகேன்னு சொல்றாரு. எதுக்காக ஓடி போன அப்படின்னு வேலைக்காரி கிட்ட கேக்குறாங்க. அவங்களும் என்ன சொல்றாங்கன்னா நிறைய போலீஸ பார்த்தோன்னா ரொம்ப பயமா இருந்தது, அதனால தான் ஓடி போனேன்னு சொல்றாங்க. இதை எங்களை நம்ப சொல்றியா அப்படின்ற மாதிரி கதிரும் என்ன பண்றாருன்னா தண்ணி எடுத்து அவங்க மூஞ்சில ஊத்துறாரு. இப்ப கூட உன்னோட மேக்கப் கலையில, அந்த அளவுக்கு நீ மேக்கப் போட்டிருக்க, உன்னை வேலைக்காரினா யாராவது நம்புவாங்களா? நீ யூஸ் பண்ற எல்லாமே காஸ்ட்லியா தான் இருக்கு, அதை பார்த்தாலே தெரியுது அப்படின்னு சொல்றாரு. வேதிக்காவும் உண்மையை ஒத்துக்கிறாங்க. நான் வேலைக்காரி எல்லாம் கிடையாது, அவளோட காம்படிட்டர் கம்பெனியில ஒர்க் பண்றவ தான். என் மேனேஜர் தான் இந்த இடத்துல அமிச்சாரு. இவ ப்ராஜெக்டுக்காக என்ன ஒர்க் பண்றா அப்படின்ற டீடைல் எனக்கு அனுப்பணும்னு சொன்னாரு. வேதநாயகம் தான் என்னோட மேனேஜர் பேரு அப்படின்னு சொல்றாங்க. கதிரும் அந்த கம்பெனி டீடைல்ஸ் எல்லாம் வாங்கிக்கிறாரு. உடனே அந்த இடத்துக்கு கிளம்பணும் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. நான் வேதாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்றாரு. அவர் மீட்டிங்ல இருக்காரு அப்படின்ற மாதிரி மத்தவங்க சொல்றாங்க. இருந்தாலும் அதை மீறி இவர் என்ன பண்றாருன்னா மீட்டிங் நடந்துட்டு இருக்க இடத்துக்கு வர்றாரு. ஹலோ மிஸ்டர், நீ எதுக்காக உள்ள வர, வெளியே போ அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. நான் போலீஸ்னு சொல்றாரு. எனக்கு உன்னை விட பெரிய போலீஸ் எல்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரி வேதாவும் சொல்றாரு. ஒரு பொண்ணை கொலை பண்ணிட்டு நக்கலாவா பேசுற அப்படின்ற மாதிரி கதிரும் கண்ணை எடுத்துறாரு. கண்ணை எடுத்து பிரயோஜனம் கிடையாது, நான் எந்த ஒரு கொலையும் பண்ணல, உங்ககிட்ட ஆதாரம் இருந்தா எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றாரு. இப்ப இவரும் ஆதாரத்தோட வரேன் அப்படின்ற மாதிரி வேகமா அங்கிருந்து கிளம்புறாரு. இவன் இவ்வளவு கான்பிடண்டா சொல்றதை வச்சு பார்த்தா இவனுக்கும் ராகவிசாவுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப எதர்ச்சியா திரும்பி பாக்குறாரு. அந்த இடத்துல ஹீரோ பைக்ல போறத பாக்குறாரு. இவன் எதுக்காக இங்க வந்தான் அப்படின்னு யோசிக்கிறாரு. இப்ப உடனே ஹீரோக்கு கால் பண்றாரு. ஹீரோவும் அட்டன் பண்ணி பேசுறாரு. எங்க இருக்க அப்படின்ற மாதிரி கதிரும் கேக்குறாரு. இவரை நான் ஒரு கோயில தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. நம்ம கிட்டயே போய் சொல்றனா அப்படின்ற மாதிரி பாக்குறாரு. இவனை உன்னை கண்காணிக்க தானே சொன்னேன், கண்காணிக்காம என்ன பண்ணிட்டு இருக்க, ஒழுங்கா இதுக்கப்புறமாவது கண்காணி அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட் கிட்ட சொல்றாரு. இப்ப கமிஷனரை பாக்குறதுக்காக கமிஷனர் ஆபீஸ்க்கு வந்துடுறாரு. அந்த இடத்துல மீடியாட்கள் எல்லாம் கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. அவங்களெல்லாம் மீறி இவரை என்ன பண்றாருன்னா கமிஷனரை பாக்குறதுக்காக வர்றாரு. அந்த இடத்துல ஒரு மீட்டிங் மாதிரி தான் போயிட்டு இருக்கு. இவரும் கமிஷனர் கிட்ட பேசுறாரு. ஸ்டேஷன் வாசல்லயே கொலை நடந்து மூணு நாள் ஆயிடுச்சு, இன்னும் நீங்க கண்டுபிடிக்காம இருக்கீங்க, எப்பதான் கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு கமிஷனரும் திட்டுறாரு. ஹீரோவும் கண்டுபிடிச்சிடறேன்னு சொல்றாரு. இப்ப ஹீரோவும் அவங்களோட அசிஸ்டன்ட் எல்லாம் ஒரு பாரி கூட்டு வர்றாரு. அந்த இடத்துல சரக்கச்சுக்கிட்டே பேசுறாங்க. உருப்படியா இந்த கேஸ்ல நமக்கு ஒரு விஷயமும் கிடைக்கல, எல்லா வழியும் அடைச்ச மாதிரி இருக்கு அப்படின்னு புலம்பிட்டு இருக்காரு. இப்பதான் அசிஸ்டன்ட் ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா நம்ம ராகவி வீட்டுக்கு போகும்போது ஒரு விஷயத்த நான் பார்த்தேன் சார் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இவர் கதிரை பாக்குறதுக்காக வந்தாரு பாத்தீங்களா, அப்ப ஹீரோவை பாத்திருப்பாரு. ஹீரோவும் அந்த டைரி எடுத்து அவரோட பாக்கெட்ல வச்சிருப்பாரு. இதுதான் சார் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் முன்னாடியே சொல்ல மாட்டியா, இப்பதான் வந்து சொல்லுவியா அப்படின்ற மாதிரி கதிரும் கோவப்படுறாரு. உடனே ஹீரோவை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. எதுக்காக நான் டைரி எடுத்த அப்படின்ற மாதிரி இவரும் மிரட்டிட்டு இருக்காரு. சார் அந்த டைரியில என்ன பத்தி சில விஷயங்களை எழுதியிருந்தா, ஒரு ஞாபகார்த்தமா இருக்கிறதுக்காக தான் எடுத்தேன். அந்த டைரியில நானும் ஒரு விஷயத்த கவனிச்சேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படி என்ன கவனிச்சா அப்படின்ற மாதிரி
கதிர் கேக்குறாரு. சவுண்ட் வேவ்ஸ் மீன் பண்ற மாதிரி ஒரு டயக்ராம பார்த்தேன், அந்த டயக்ராம பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு டாக்டர் கிட்ட இப்ப கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த டாக்டரை பார்க்க போனோம் அப்படின்ற மாதிரி கதிரும் கூட்டு வர்றாரு. அந்த டாக்டர் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த டயக்ராம் மீன் பண்றது ஒரு விதமான மியூசிக் தான் அப்படின்னு சொல்றாரு. என்ன விதமான மியூசிக் அப்படின்ற மாதிரி கதிரும் கேக்குறாரு. அதை ட்ரக் மியூசிக்னு சொல்லுவாங்க. சில மியூசிக்கை கேட்கும் போது நம்ம மனசு ரொம்ப அமைதி ஆயிடும், அதுக்காக அந்த மியூசிக்கை பயன்படுத்துவாங்க. சில ஆபரேஷன் தியேட்டர்ல எல்லாம் கூட மியூசிக்கை பிளே பண்ணிருக்காங்க, அந்த ஹிஸ்டரி கூட இருக்குன்னு சொல்றாரு. இப்ப கூல் ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு வந்து தராங்க. கதிரும் அந்த கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறாரு. இந்த மியூசிக்கை நிறைய இடத்துல போதைக்காகவும் யூஸ் பண்றாங்க. இது ஒரு போதை பொருள் மாதிரி நம்ம பயன்படுத்தலாம். இந்த மியூசிக்கை கேட்டோம்னா நம்ம வேற ஒரு உலகத்துக்கு போன மாதிரி நமக்கு ஒரு ஃபீலிங்க தரும். நம்ம வித்தியாசமான ஒரு இடத்துல இருக்க மாதிரி நினைச்சிட்டு இருப்போம். ஆனா இது உடம்ப ரொம்ப பாதிக்கும் அப்படின்றது. அதோட பேசிக் செட்டப் என்கிட்ட இருக்கு அப்படின்ற மாதிரி காட்டுறாரு. இப்பயும் கதிர் நம்ப மாட்டாரு, எனக்குலாம் இல்ல நம்பிக்கை இல்லைன்னு சொல்றாரு. ஓகே நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க அப்படின்ற மாதிரி ஹீரோவும் அந்த டாக்டரும் வெளியே வந்துடுறாங்க. இப்ப மியூசிக்கை பிளே பண்றாங்க. இப்ப இவருக்கும் கொஞ்சம் வித்தியாசமா சில விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது. இவர் வேற எங்கேயோ இருக்கிற மாதிரி இருக்கு. அங்க நிறைய பொண்ணுங்க வராங்க, இவர் கூட ஜாலியா இருந்துட்டு இருக்காங்க. இந்த விஷயம் எல்லாம் கதிருக்கு மட்டும்தான் தோணுது. மத்தபடி கதிர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா அங்க இருக்கிற ஒரு சேர்ல உட்காந்து நல்லா தூங்கிட்டு தான் இருக்காரு. அப்படியே கட் பண்ணி கதிர் ஹாஸ்பிட்டல் இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அவரும் முழிக்கிறாரு. என்ன சார் நீங்க ஒரு நாள் முழுக்க தூங்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்றாங்க. எனக்கு என்னமோ மியூசிக்கால நடந்த மாதிரி எல்லாம் தெரியல, அவங்க ஒரு ஜூஸ் கொடுத்தாங்க அதை நான் குடிச்சிட்டேன், அதனாலதான் இப்படி நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். உடனே அவங்க ரெண்டு பேரும் பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. இப்பதான் அசிஸ்டன்ட் வர்றாரு, அவரோட தலையில ஒரு காயம் இருக்கு. என்னைய உனக்கு ஆச்சு அப்படின்னு கேக்குறாரு. அவரும் நேற்று ரவுண்ட்ஸ் வந்துட்டு இருக்கும் போது திடீர்னு ஒருத்தங்க அட்டாக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. யாரியா பண்ணது, ஏதாவது அடையாளம் தெரியுமா அப்படின்னு கேக்குறாரு. அவரும் என்ன சொல்றாருன்னா அடையாளம்லாம் எனக்கு தெரியல, ஆனா ஒரு புல்லட் பைக்ல வந்துதான் என்னோட வண்டியை இடிச்சான். அந்த புல்லட் பைக்க பார்க்கும் போது ஹீரோட பைக் மாதிரியே இருந்ததுன்னு சொல்றாரு. இதை கேட்கிற கதிரும் ஷாக் ஆகுறாரு. கதிரோட அசிஸ்டன்ட்டும் கதிர்க்கு கால் பண்றாரு. சார் அவனை கண்காணிச்சுட்டு தான் இருக்கேன், இப்போ ஒரு பார்ல தான் இருக்கான் அப்படின்னு சொல்றாரு. அந்த பார்ல ஹீரோ இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. அதே மாதிரி அதே பார்ல தான் வேதிக்காவும் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. வேதிக்காவும் இங்கே தான் இருக்கா, உடனே வாங்க அப்படின்றது. கதிரும் அங்க கிளம்பணும்ன்றது. இப்ப ஹீரோவும் வேதிக்காவும் ஏதோ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு கதிரும் வந்துடுறாரு. கதிரும் ஹீரோவையே பார்த்துட்டு இருக்காரு. திடீர்னு அந்த இடத்துல யாரோ கண்ணை வச்சு அட்டாக் பண்ற மாதிரி இருக்கு. கதிரும் ஓடுறாரு. இப்ப பார்ல இருக்க எல்லாருமே அங்கிருந்து சதறி ஓடுறாங்க. இப்ப கதிரும் ஹீரோவை நோக்கி பாயிண்ட் பண்றாரு. ஹீரோ கிட்ட தான் கண் இருக்கும், கண்ணை கீழே போடுறா அப்படின்னு சொல்றாரு. ஹீரோவும் கண் எப்படி என்னோட கைக்கு வந்ததுனே தெரியாதுன்னு சொல்றாரு. இந்த இடத்துல தான் இன்டர்வல போடுறாங்க. இப்ப கதிரும் ஹீரோவை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிட்டு இருக்காரு. என்னையே சுட பாத்துட்டல அப்படின்னு சொல்றாரு. சத்தியமா நான் சொல்ல சார், வேற எவனோ சுட்டி என்னோட கையில கண்ணை தந்துட்டான்னு சொல்றாரு. ஆனா கதிர் நம்புற மாதிரி இல்ல. இதுக்கப்புறமும் இங்க இருக்கூடாது, தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் தப்பிக்க ஓட ஆரம்பிக்கிறாரு. இவரும் விடக்கூடாது அப்படின்ற மாதிரி துரத்திட்டு வர்றாரு. இப்ப ஹீரோ தப்பிச்சு ஓட பார்க்கும் போது இவரும் ஷூட் பண்றாரு. அப்படி ஷூட் பண்ணும் போது ஹீரோட கையில ஒரு புல்லட் பாஞ்சிருது. அதே மீறியும் ஹீரோ அங்கிருந்து தப்பிச்சு போயிடுறாரு. இவரும் பாத்துக்கலான்னு விட்டுறாரு. ஹீரோவும் காயத்தோட வேதிக்காவோட வீட்டுக்கு தான் வர்றாரு. கையில அடிபட்டு இருக்க இடத்துக்கு வேதிக்காவும் மருந்து போட்டுட்டு இருக்காங்க. நம்ம போட்ட பிளான நம்ம போட்ட மாதிரியே நடக்கல அப்படின்ற மாதிரி வேதிக்கா சொல்றாங்க. இவரும் ஆமான்ற மாதிரி சொல்றாரு. இந்த இடத்துலதான் ஹீரோ ஒரு பிளாஷ்பேக் யோசிச்சு பாக்குறாரு. ஹீரோனா உங்க ஃப்ரெண்டு குழந்தைங்களை பாக்கலாம் அப்படின்னு ஸ்கூலுக்கு வராங்க, ஆனா வாட்ச்மேன் விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோக்கு அந்த ஸ்கூலோட ஓனர் நல்லா தெரியும். அதனால ஹீரோவா என்ன சொல்றாருன்னா வாங்க நான் கூட்டு போறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ கூட்டு போறாரு. இப்ப அந்த ரெண்டு பசங்களை பாக்குறாங்க. அவங்க மட்டும் தான் ஹாஸ்டல்ல தனியா இருக்காங்க. பசங்களை மீறி என்னதான் சம்பாதிக்க போறாங்களோ அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாங்க. இந்த பசங்க கூட ஜாலியா இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் முடிவு பண்றாரு. நிறைய இடத்துக்கு அந்த பசங்களை கூட்டு போறாரு. அதே மாதிரி அந்த பசங்களோட அப்பா அம்மாவை லீவ் போட்டு இந்த இடத்துக்கு வர வைப்பாரு. அதுக்கு ஆவற செலவெல்லாம் ஹீரோவே பாத்துப்பாரு. இந்த விஷயத்தெல்லாம் ஃப்ரெண்டோ ஹீரோ கிட்ட சொல்றாங்க. அதனால ஹீரோக்கு ஹீரோ ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருது. இப்ப ஹீரோவும் ஹீரோனும் லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இந்த இடத்துல நமக்கு ஒரு சாங் மாதிரி காட்டுறாங்க. இப்ப பிளாஷ்பேக்கும் முடிஞ்சிருது. இப்ப பிரசன்ட்ல நமக்கு காட்டுறாங்க. வேதிக்காவும் இப்ப ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. யாமினின்ற உங்களுக்கு பில் பே பண்ணும் அப்படின்ற மாதிரி பில்ல பே பண்றாங்க. அந்த இடத்துல கதிரோட அசிஸ்டன்ட் இருக்காங்க. என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு விசாரணை பண்றாங்க. உடனே கதிர் கிட்ட இந்த தகவலை பாஸ் பண்ணி கதிரியும் அங்க வர வைக்கிறாங்க. எதுக்காக நீ யாமினின்ற பொண்ணுக்கு பில் பே பண்ண வந்த, ஒழுங்கா சொல்லு அப்படின்ற மாதிரி கதிரும் கேட்டுட்டு இருக்காரு. இவங்களும் என்ன சொல்றாங்கன்னா ராகவி தான் பே பண்ண சொன்னா, வேலைக்காரியா இருக்கும் போது இந்த வேலையை செய்ய சொன்னா, இதை செய்யாம இருந்தது எனக்கு கொஞ்சம் உறுத்தலா இருந்தது, அதனால தான் செஞ்சேன், வேற எதுவும் எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி வேதிக்காவும் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இவரும் விட்டுறாரு. அந்த யாமினின்றவங்க யாருன்னு விசாரணை பண்ணோம் அப்படின்ற மாதிரி வராது. ஒரு வாரத்துக்கு முன்னாடி ராகவி ரெண்டு பொண்ணுங்களை கூட்டு வந்தா. ரெண்டு பொண்ணுங்களும் ரொம்ப வீக்கா தான் இருந்தாங்க. அதுல ஒரு பொண்ணு அன்னைக்கே இறந்து போயிட்டா. யாமினின்ற பொண்ணை மட்டும் அப்சர்வேஷன்ல வச்சிருக்கோம், இன்னும் எந்த ஒரு முன்னேற்றமோ தெரியல அப்படின்னு சொல்றாரு. அந்த யாமினியை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்றாரு. வாங்க காட்டுறேன் அப்படின்ற மாதிரி இவரும் அந்த ரூம்க்கு கூட்டு வர்றாரு. இவங்களுக்கு என்ன பிரச்சனை கூட எங்களால கண்டுபிடிக்க முடியல அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லிட்டு இருக்காரு. கதிரும் என்ன பண்றாருன்னா அங்க இருக்க நர்ஸ பாக்குறாரு. அவங்க திருட்டு முழி முடிக்கிறாங்க. வேகமா அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. அவங்க மேல கதிருக்கும் லைட்டா டவுட் வருது. வெளியே வந்த அந்த நர்ஸும் என்ன பண்றாங்கன்னா யாருக்கோ கால் பண்ணி ஏதோ தகவல் பேசிட்டு இருக்காங்க. என்ன பேசுறாங்க அப்படின்றத நமக்கு காட்ட மாட்டாங்க. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோவை கமிஷனர் கூப்பிட்டு போயிரு. அதனால கமிஷனரை பாக்குறதுக்காக வர்றாரு. கமிஷனரா என்ன சொல்றாருன்னா நீங்க லொகேஷன் ஒருத்தனை பிடிச்சிங்கல்ல, அவன் மேல நிறைய கேஸ் இருக்கு, அவனை கோர்ட் முன்னாடி எல்லாம் நிறுத்த வேணாம், என்கவுண்டர்ல போட்டு தள்ளிடலாம் சொல்றாரு. அவனை பிடிச்ச அன்னைக்கே என்கவுண்டர்ல போட்டு தள்ளலாம் சொன்ன, அப்ப வேணாம்னு சொல்லிட்டு இப்ப மட்டும் பண்ணலாம் சொல்றீங்களே, என்ன காரணம் அப்படின்னு கதிர் கேக்குறாரு. அரசியல்வாதிங்க கிட்ட இருந்து பிரஷர் வந்தது, அதனால தான் இந்த முடிவை எடுத்தேன்,
நாளைக்கு காலையில போட்டு தள்ளணும், ரெடியா இருங்க அப்படின்னு சொல்றாரு. ஓகே அப்படின்ற மாதிரி கதிர் அங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப கதிர் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்திருக்காரு. அந்த நர்ஸ் யாருக்கோ கால் பண்ணாங்க பாத்தீங்களா, இங்க இருக்கிற ஒரு நர்ஸுக்கு தான் கால் பண்ணிருப்பாங்க. எதனால அப்படின்றத விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த நர்ஸை கூட்டு வர சொல்லியிருப்பாரு. சார் அந்த நர்ஸும் நானும் ஃப்ரெண்டு தான், நீங்க விசாரணை பண்ண வந்ததை பத்தி தான் என்கிட்ட கால் பண்ணி சொன்னா அப்படின்னு சொல்றாங்க. ராகவி முதல்ல எங்க ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்தாங்க, முத வாட்டி அவங்களோட மூணு ஃப்ரெண்டை கூட்டு வந்தாங்க. அந்த மூணு ஃப்ரெண்டுல ரெண்டு ஃப்ரெண்டு இறந்தே போயிட்டாங்க, ஒருத்தவங்க மட்டும் தான் உயிர் புலச்சாங்கன்னு சொல்றாங்க. ராகவி நியூஸ் பேப்பர்ல இறந்துட்டாங்கன்னு வந்தோம்னா எதர்ச்சியா நாங்க ரெண்டு பேருமே பார்த்தோம். அப்பதான் இந்த ஹாஸ்பிட்டல்ல மூணு பேரையும் அந்த ஹாஸ்பிட்டல்ல ரெண்டு பேரையும் அவங்க அட்மிட் பண்ணிருக்காங்கன்னு எங்களுக்கு தெரிய வந்தது. மத்தபடி அவங்களுக்கு என்ன பாதிப்பு இருக்குன்றதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்றாங்க. ஒரு பொண்ணு மட்டும் பொழச்சிட்டாங்கன்னு சொன்னீங்களா, அந்த பொண்ணு இப்ப எங்க இருக்காங்கன்றத சொல்ல முடியுமா அப்படின்னு கேக்குறாரு. இவங்களும் கொஞ்சம் தயங்குறாங்க. எனக்கும் ஒரு பொண்ணு இருக்கா, தயவு செஞ்சு சொல்லுங்க, நான் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் கேக்குறேன்னு சொல்றாரு. இவங்களும் இடத்த சொல்லிடுறாங்க. யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக சிட்டில இருந்து கொஞ்சம் தள்ளி தான் வீடு எடுத்து அவங்க தங்கியிருப்பாங்க. அந்த வீட்டுல விசாரணை பண்றதுக்காக ஈரோ வராரு. அப்பா அம்மாவும் விசாரணை எல்லாம் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி கதவு சாத்திடுறாங்க. இவரும் வாசல்ல இருந்து சில விஷயங்களை பேச ஆரம்பிக்கிறாரு. எனக்கும் ஒரு பொண்ணு இருந்தா, ட்ரக் அடிக்டா தான் இருந்தா, அதுல இருந்து அவளை எப்படியாவது வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு நானும் எவ்வளவோ ட்ரை பண்ண, அதை புரிஞ்சுக்காத அவ சூசைட் பண்ணி இறந்து போயிட்டா அப்படின்ற மாதிரி ஃபீலிங்கா சொல்றாரு. இதை கேட்கிற பேரண்ட்ஸ்க்கும் ரொம்ப வருத்தமா இருக்கு. கதவை திறந்து என்ன வேணும்னு கேக்குறாங்க. ராகவிக்கும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸான உங்களுக்கும் என்னதான் நடந்தது அப்படின்னு கேக்குறாரு. இவங்களும் பிளாஷ்பேக்கை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ராகவியும் அஞ்சு பொண்ணுங்களும் சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. இவங்க எல்லா இடத்துலயுமே ஒன்னாதான் சுத்துவாங்க, ஜாலியா என்ஜாய் பண்ணுவாங்க. இவங்க ஆறு பேருமே ஐடி கம்பெனில தான் வேலை பார்ப்பாங்க. அஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அடிக்கடி ஒரு பாருக்கு போவாங்க, அந்த இடத்துல ஒரு மியூசிக் என்ஜாய் பண்ணுவாங்க. அது ரொம்ப போதையை தரும் அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணும் சொல்றாங்க. திடீர்னு ரெண்டு பேர் பிரெக்னன்ட் ஆயிடுவாங்க. யாரோ அந்த பார்ல வச்சுதான் இவங்க கிட்ட தப்பா நடந்திருக்காங்க அப்படின்றது இவங்களுக்கும் புரியுது. ராகவி கிட்ட இந்த விஷயத்த சொல்லியிருப்பாங்க. ராகவியும் அந்த பாருக்கு வந்திருப்பாங்க. பாரோட ஓனர் கிட்ட பயங்கரமா சண்டை போட்டிருப்பாங்க. ஆனா எங்க அஞ்சு பேரால அந்த பாருக்கு போகாம இருக்க முடியல, எங்க எல்லாருக்குமே ஹெல்த் ப்ராப்ளம் வந்தது, ராகவி தான் கூட இருந்து எங்க எல்லாரையுமே பாத்துக்கிட்டா, ரெண்டு பேர் இறந்து போயிட்டாங்க, வேற ஒரு ஹாஸ்பிட்டல் ரெண்டு பேர் இருந்தாங்க, ராகவி தான் என்ன காப்பாத்தி கொடுத்தா என்னோட பேரண்ட்ஸ் கிட்டன்னு சொல்றாங்க. கடைசியா நீங்க ராகவியை எங்க பாத்தீங்க, எப்ப பாத்தீங்க அப்படின்ற மாதிரி இவரும் கேக்குறாரு. இவங்களும் மேற்கொண்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவங்க பேரண்ட்ஸ் கூட இருக்கும் போது தான் ராகவியை பாப்பாங்க. யாமினி மட்டும் தான் உயிரோட இருக்கா, இன்னொருத்தையும் இறந்து போயிட்டா, ஆனா இவங்களை நான் விட மாட்டேன் அப்படின்னு கடைசியா சொல்லியிருப்பாங்க. அந்த பார் மேலதான் எனக்கு சந்தேகம், இருந்தாலும் கம்ப்ளைண்ட் பண்ண முடியல, ஏன்னா நான் பிரெக்னண்டா இருந்தேன். அந்த பிரெக்னண்டா இருக்கிற தகவல் வெளியே வந்துருச்சுன்னா பிரச்சனை அப்படின்றதுக்காக எதுவும் சொல்லாம மறைச்சிட்டோம், நாங்களும் தனியா வந்துட்டோம், ராகவி இறந்து போயிட்டான்னு ஃபீல் பண்றாங்க. எல்லாத்துக்கும் அந்த பார் ஓனர் தான் காரணம் அப்படின்ற மாதிரி இவர் என்ன பண்றாருன்னா வேகமா பார்க்கு வர்றாரு. அந்த பாரோட ஓனர் ஆல்ரெடி ஹீரோ கொன்னுட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இவரும் செக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி உள்ள வந்து பாக்குறாரு. அந்த பார் ஓனர் பேர் ஜோ அப்படின்றத அவன் இறந்துதான் கிடக்கான். இவரும் என்ன இறந்துட்டான்னு நினைக்கிறாரு. ஹீரோவும் அவரோட அசிஸ்டன்ட் கூப்பிடுறாரு. அந்த இடத்துக்கு அசிஸ்டன்ட்டும் வந்துடுறாங்க. நாளைக்கு என்கவுண்டருக்காக நம்ம போக போறோம்ல, அப்ப இவனையும் கூட்டு போனோம், இவன் தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அப்படின்ற மாதிரி தொங்க விட்டு இருக்க ஹீரோவை காட்டுறாரு. இவங்களும் ஓகேன்னு சொல்றாங்க. மறுநாள் லோகேஷன் வேன்ல ஏத்துறாங்க, அதே வேன்ல ஹீரோவையும் ஏத்திடுறாங்க. இப்ப ஒரு இடத்துக்கு இவங்களை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. தனியா தான் கூட்டு வராங்க அப்படின்றது ரெண்டு பேருக்கும் தெளிவா புரியுது. இப்ப லோகேஷை கீழே இறங்க சொல்றாங்க. அவரும் இறங்க முடியாதுன்னு சொல்றாரு. யோ சீக்கிரமா இழுத்துட்டு போங்கயா அப்படின்ற மாதிரி கதிரும் சொல்றாரு. இப்ப ஆளுங்களும் வேகமா இழுக்க ஆரம்பிக்கிறாங்க. லோகேஷும் ஹீரோவும் இவங்களை அடிச்சாதான் தப்பிக்க முடியும் அப்படின்ற மாதிரி அந்த மூணு பேரையும் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப மூணு போலீஸும் அடி வாங்கிட்டு இருக்காங்க. ரெண்டு போலீஸ் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து லாக் பண்ணிடுவாங்க. மிச்சம் இருக்கிறவரும் என்ன சொல்றாருன்னா, சார் தயவு செஞ்சு இங்க வாங்க, நம்ம ஆளுங்களை வந்து காப்பாத்துங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப வேகமா கதிரும் அந்த இடத்துக்கு வராரு. ரெண்டு பேரையும் காப்பாத்தாம என்ன பண்றாருன்னா இவர்கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. நீங்க தான் இந்த வேலையை பண்ணிருக்கீங்க அப்படின்றது எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப ரெண்டு பேருமே ஷாக் ஆன மாதிரி இவரை பாக்குறாங்க. ஹீரோவும் கதிர் கிட்ட என்ன சொல்றாருன்னா, ஆரம்பத்துல இருந்தே அந்த கிளப் மேல எனக்கு டவுட் இருந்தது, அதனால தான் வேதிக்கா வச்சு அங்க செக் பண்ணலாம் அப்படின்றதுக்காக அந்த இடத்துல வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. இப்பதான் நமக்கு காட்டுறாங்க அந்த இடத்துல சீக்கிரட்டா சில கேமராவும் வச்சிருப்பாரு. அந்த கேமரால ரெக்கார்ட் ஆன வீடியோவை இவர் காட்டியிருப்பாரு. அந்த கிளப் ஓனர் ஜோவும் இவங்க மூணு பேருமே கூட்டு கலவாணியா தான் இருப்பாங்க. ஜோவோட வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா மியூசிக் வச்சு பொண்ணுங்களை மைக்கி அவங்க கிட்ட தப்பெல்லாம் இருப்பான். பொண்ணுங்க கம்ப்ளைண்ட் பண்றதுக்காக அதிகம் வரமாட்டாங்க. ஆனா ராகவி எந்த ஒரு தப்பும் பண்ணலன்றதுனால கம்ப்ளைண்ட் பண்றதுக்காக வந்திருப்பாங்க. இவங்களும் ராகவியை மிரட்டி அன்பதான் பார்ப்பாங்க. ஆனா ராகவி கேட்க மாட்டாங்க. அதனால கொலை செஞ்சிடலாம் அப்படின்ற மாதிரி இவங்க மூணு பேரும் சேர்ந்து கொலை செஞ்சிருவாங்க. அதுக்கப்புறம் ஆட்டோக்காரனை பிளாக்மெயில் பண்ணி நாங்க சொல்ற மாதிரி சொல்லு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா அவன் சில விஷயங்களை உளறிடுவான். இதுக்கப்புறமா இவனை உயிரோட விடக்கூடாது அப்படின்றதுக்காக இவங்க மூணு பேர் சேர்ந்துதான் சாவடிச்சிருப்பாங்க. இந்த கேஸை முடிக்கணும்னா எப்படியாவது ஹீரோவை மாட்டி விடணும் அப்படின்றதுக்காக தான் இவங்க சில டிராமா எல்லாம் பண்ணி ஹீரோவை டார்கெட் பண்ணிருப்பாங்க. கடைசியில ஜோவால நம்ம மாட்டிக்க போறோம் அப்படின்றதுக்காக ஜோவியும் கொலை பண்ணிடணும் அப்படின்றதுக்காக கொலை பண்ணிருப்பாங்க. ஆனா ஹீரோ வச்ச சீக்ரெட் கேமரால இதெல்லாம் பதிவாயிருக்கு, அதனால மாட்டிக்கிட்டாங்க. ஆமா நாங்க தான் கொலை செஞ்சோம் அப்படின்ற மாதிரி இவங்க மூணு பேருமே ஒத்துக்கிறாங்க. இப்ப வேகமா அந்த இடத்தை விட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. கதிரை விடக்கூடாதுன்னு துரத்திட்டு வர்றாரு. லோகேஷும் கதிர் கிட்ட இருந்து தப்பிக்கணும் அப்படின்னு நினைப்பாரு. அதனால அவரும் ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிறாரு. இந்த மூணு போலீஸுமே அந்த இடத்துல தான் ஒளிஞ்சிருப்பாங்க. லோகேஷ் அந்த இடத்துல இருக்காரு. இப்ப கதிரோ இவங்க நாலு பேருமே ஒரு இடத்துல இருக்கிறத ஜன்னல் வழியா பாக்குறாரு. இப்ப போலீஸ் மூணு பேரும் என்ன பண்றாங்கன்னா லோகேஷ முதல்ல சாவடிச்சிடுறாங்க. இதை பாக்குற இவரும் ஷாக்க வர்றாரு. அவங்களை விடக்கூடாது அப்படின்னு துரத்திட்டு வர்றாரு. அவங்களும் ஒரு இடத்த நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஹீரோவை மறைஞ்சு அட்டாக் பண்ண பாக்குறாங்க. ஆனா ஹீரோ அவங்க மூணு பேர் கூட பயங்கரமா சண்டை போடுறாரு. இப்ப ஒரு ஸ்டேஜ்ல ஹீரோவை புடிச்சிடுறாங்க. அவரை காலி பண்ண
பண்ணணும்னு நினைக்கிறாங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு கதிர் வந்துடுறாரு, பயங்கரமா இவங்க கூட சண்டை போடுறாரு. இப்ப ஈரவும் கதிரும் சேர்ந்து அவங்க மூணு பேரையுமே காலி பண்ணிடுறாங்க. இவங்களுக்கும் கொஞ்சம் காயம் பட்டிருக்கும். இவங்களும் அந்த இடத்தை விட்டு நடந்து போறாங்க. அந்த டாக்டரையும் இவங்க மூணு பேர் தான் விலை கொடுத்து வாங்கியிருப்பாங்க. ராகவி அந்த கிளப் பக்கம் போயிருக்கவே மாட்டாங்க. ராகவி அபார்ஷனும் பண்ணிருக்க மாட்டாங்க. எப்படியோ ராகவி சாவுக்கு காரணமானவங்களை பழி வாங்கிட்டோம் அப்படின்னு ஹீரோ சந்தோஷப்படுறாரு. இப்ப கதிருக்கும் ஒரு நன்றி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறது. இதோட படமும் முடியுது. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சி அந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.